ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இது குட்டி கிரிக் தமிழ் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், நான் நேற்று ஆர்சிபிக்கும் மும்பைக்கும் மேட்ச் நடந்துச்சு. ஸோ அதில் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு வின் பண்ணாங்க. பட் ஆர்சிபி ஜெயிச்சிருக்க வேண்டிய மேட்ச் எந்த இடத்துல கோட்டை விட்டாங்க, ஸோ எப்படி இவங்க ஜெயித்தாங்க, எப்படி இவங்க தோத்தாங்க, ஸோ இவங்க எந்த இடத்துல பிடிச்சாங்க மேட்சை, ஸோ யாரெல்லாம் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். பர்ஃபார்மர் ஆஃப் த கேம் சாரி பார்க்க போகிறோம். ஸோ இந்த செக்மெண்ட் பேர் கிங் ஆஃப் கிரிக்கெட். ஸோ இனிமேல் கிங் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிரிக்கெட் ரிவ்யூ எல்லாமே கொடுக்க போகிறோம். ஸோ கடைசியில் இன்னும் ரெண்டு ஸ்பெஷல்ஸ் இருக்குது, ஸோ ரெண்டு செக்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அது அந்த அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் டச் பண்ணிக்கோங்க, டூ இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷன். ஸோ நம்ம சேனல் இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ காய். ஸோ வாங்க வீடியோ கால் போயிடலாம். நேற்று மேட்ச் பார்த்தீங்கன்னா அபுதாபியில் நடந்துச்சு. அபுதாபி விக்கெட் பற்றி சொல்லிடுற முதல்ல, அபுதாபி விக்கெட் ஒரு ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு ஏற்ற விக்கெட். ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கும் அந்த விக்கெட் ரொம்ப நல்ல விக்கெட் தான். பட் எனக்கு இருக்கா ஃபாஸ்ட் போலிங் அந்த ஃபாஸ்ட் போலர்ஸ் டீமில் வந்துட்டு இருந்தாங்கன்னா அந்த டீமுக்கு வந்துட்டு பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லலாம். நல்ல ஃபாஸ்ட் போலர்ஸ், குவாலிட்டியாக ஃபாஸ்ட் போலர்ஸ், ஒரு 140 ஒரு பவுன்ஸ் விக்கெட். ஸோ மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்துட்டு ஒன் கண்டே ஸ்டீம் எப்படியும் அதே மாதிரி தான், இங்கே பெரிய வித்தியாசம் இல்லை. பட் பேட்டிங் விக்கெட்டும் தான் இது. ஸோ அபுதாபியில் சேஸ் பண்ணுறது ஈஸி தான் கம்பேர் டு துபாய். ஸோ நல்ல விக்கெட் ஸ்லோவும் ஆச்சு, கரெக்டாக பேட்டுக்கு வர மாதிரி இருந்துச்சு, நல்ல பேட்டிங் ட்ராக்னு சொல்லலாம். ஸோ டாஸ் ஜெயிச்சு முதல்ல ஃபீலிங்ஸ் டிசைட் பண்ணார் கேன் பொலாட். ஸோ கடந்த மேட்சில் டிஃபெண்ட் பண்ணி நம்மளால் ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அது அந்த டிசிஷன் ஒரு ரொம்ப ரொம்ப கரெக்ட் டிசிஷனாக பார்க்குறேன். ஸோ இந்த டிசிஷன் எடுத்தால் கேன் பொலாட் சாரி இந்த டிசிஷன் எடுத்ததால் கேன் பொலாட் வந்துட்டு கம்ஃபர்டபுள் வின் எடுத்தாங்க மும்பை இந்தியன்ஸ். ஸோ நேற்று ரோஹித் சர்மா இடம் பெறல. ஸோ ரோஹித் சர்மாவுக்கு ஒரு சில இது போயிட்டுருக்கு, ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ போடுற ஸ்பெஷலாக. ஸோ ரோஹித் சர்மா இடம் பெறல. ஸோ சேம் டீம் தான் மும்பை இந்தியன்ஸ். இந்த பக்கம் ஆர்சிபி பார்த்திங்கன்னா நவ்தீப் சைனிக்கு ஒரு சின்ன கையில் நிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சிவம் துபே உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. மொயின் அலிக்கு பதிலாக சாரி ஆமாங்க மொயின் அலிக்கு பதிலாக டேல் ஸ்டெயின் உள்ளே வந்திருந்தார். டேல் ஸ்டெயின் பழைய மாதிரி இல்லைங்க, அவர்கிட்ட சத்தியமாக இது மட்டும் சொல்லிக்கிறேன், பழைய மாதிரி இல்லைங்க டேல் ஸ்டெயின். பழைய டேல் ஸ்டெயின்னா ஒரு ஃபோர் போச்சுன்னா அடுத்த பால் எப்படி போடுவாரோ அந்த மாதிரி இப்போ இல்லை. பேக் டு பேக் ஃபோர்ஸ் கொடுக்குறாரு, ரன்ஸை வாரி வாரி கொடுக்குறாரு. ஸோ பழைய டேல் ஸ்டெயின் இல்லை. அப்புறம் இன்னொரு சேஞ்ச் பார்த்திங்கன்னா ஜாஸ் பிலிப் அவர் வந்திருந்தார். அவர் ஒரு நல்ல இன்க்ளூஷன் ஃபார் ஆர்சிபின்னு சொல்லலாம். ஸோ எக்ஸலண்ட்டாக இது பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆனால் பட் விக்கெட் கீப்பிங் மட்டும் ஏபி டிவிலியர்ஸ் தான் பண்ணார். ஸோ ஜோஸ் ஸ்மித் ஒரு அதிரடி பேட்டிங்காக அவர் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அவரை பார்த்தா ஸ்டீவ் ஸ்மித் மாதிரியே இருக்குங்க. மூஞ்சி மட்டும் இல்லை, அவர் ஆடுற ஷார்ட்ஸ், அந்த வேரியஸ் அந்த கரெக்டாக பிளேஸ்மெண்ட்ஸு, ஸோ அதெல்லாம் பார்த்தா ஸ்டீவ் ஸ்மித் மாதிரியே இருக்குது. ஸோ அவர் ஃபேஸ் கூட அப்படி தான் இருக்குது. ஸோ நீங்கள் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள் ஜோஸ் ஸ்மித்னு. ஸோ நேற்று இதை எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ எந்த இடத்துல மேட்ச் விட்டாங்க ஆர்சிபி, ஸோ எப்படி இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஆர்சிபி எந்த இடத்துல மேட்ச் விட்டாங்கன்னா ஒரு அதிரடி தொடக்கம் கிடச்சி தேவிதர் படிக்கல்கிட்டையும் ஜோஷ் பிளிப்பிகிட்டையும் ஒரு 50 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போச்சு. அதை நான் அப்பவே நினச்சேங்க, பவர் பிளேலேயே அவ்வளோ அடிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி ஆர்சிபி ஜெயிச்சு ஒரு கம்ஃபர்டபுள் வின் எடுப்பாங்க, நல்ல ஸ்கோர் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தலைகீழாக தான் நினச்சி ஜோஷ் பிளிப்பே முதல்ல அவுட் ஆனார் யுவேந்திர சகல் பாலில், சாரி ராகுல் சகல் பாலில். ஸோ அதுக்கப்புறம் வந்த விராட் கோலி ஜஸ்பிரீத் பும்ராவால் அவுட் ஆகிட்டார் 9 ரனுக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஓரளவுக்கு மொமெண்டம் குறைஞ்சி ஒரு அரைவாசி மொமெண்டம் குறைஞ்சிருச்சுன்னே சொல்லலாங்க. ஏன்னா நம்பர் ஒன் பேட்ஸ்மேன் விராட் கோலி அவுட் ஆகிட்டாரு. ஸோ இந்த மாதிரி விராட் கோலி அவுட் ஆகணுன்னா ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் மொமெண்டம் குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஏபி டிவிலியர்ஸ் இருந்தார். பட் அந்த ஒரு ஹோப் இருந்துச்சு, பட் ஏபி டிவிலியர்ஸ் அந்த ஃபுல் டாஸ்க்கு அந்த ஷார்ட்டுக்கு போயிருக்கக்கூடாது. பட் அவர் மும்பை எங்கே செம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காரு. ஸோ எனக்கு நான் ஏபி டிவிஸ்லாம் குத்துமே சொல்ல மாட்டேன். அப்புறம் பின்னாடி இருந்த பேலன்ஸ் ஒரு குர்கிரத்மானும் வஷ்டு சுந்தர் கடைசியில் ஏதோ அடித்தாங்க, குர்கிரத்மான் அடித்தார். ஸோ அதுக்கப்புறம் அந்த பேட்ஸ்மேனுக்கும் எதிர்ந்து இதாக அடித்தாங்க. ஸோ ஒரு டூபேவ் ஆகட்டும், அவர் கிறிஸ் மோரிஸ் ஆகட்டும், இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் ஒரு கொஞ்சம் பொறுப்பே இல்லாமல் அடிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க பிக் பின் சிட்டர்ஸ், அவங்க அடிக்கணும்
பட் அவங்க அடிக்காமல் அவுட் ஆகிட்டாங்க. இது வந்துட்டு அது எல்லாமே கேப்பை பார்த்து அடிக்கணும். அவங்க என்ன அழகாக கையிலே கொடுத்துட்டு அவுட் ஆகிறாங்க. ஸோ நேற்று ஜஸ்பிரீத் பும்ராவோட 100 விக்கெட், விராட் கோலி தான் அவரோட ஃபஸ்ட் விக்கெட்டும் விராட் கோலி தான். ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ முதல்ல இந்த இது எங்கே விட்டாங்கன்னா இந்த இடத்துல பேட்டிங் விட்டாங்க. ஸோ பரவாயில்ல, 125 ஒரு நல்ல டோட்டல் தான், 165. ஸோ எனக்கு என்ன டிஃபெண்டபிள் டோட்டல் அவங்களும் சேஸபிள் டோட்டல் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஸோ அது பக்கம் இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்தாங்க. வந்து இந்த பக்கம் எப்படி ஒரு டேவிட் படிக்கல் ஜோஸ்பில் போய் அதிரடி கொடுத்தாங்களோ அந்த பக்கம் வந்துட்டு ஒரு இஷான் கிஷனும் ஒரு குவிண்டன் டிகாவுக்கும் வந்தாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர் வந்து ஒரு அதிரடி தொடக்கம் கொடுத்தாங்க. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணால் சூரியகுமார் ஏதோ ஓப்பனிங் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வாஷிங்டன் சொல்லுவார். ஒரு சம்மர் ஸ்பின், அது ஆஃப் ஸ்பின் கலக்கி போட்டுருக்காரு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு செம்மையாக போடுறாரு. ஸோ கடந்த முறை ரிவர்ஸ் பிச்சரில் வந்து ரோஹித் சர்மா விக்கெட் எடுத்தாரு. ஸோ அந்த இதுக்காகவே பார்த்து அடிக்கணும். ரிவர்ஸ் பிச்சரில் சூப்பர் ஓவர் போச்சு, தோத்துட்டாங்க மும்பை, இது எல்லாத்தையுமே தெரியும். ஸோ அதுக்கு ஒரு பழி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து சூரியகுமார் வந்தார். சூரியகுமார் வந்து கிழிச்சு அடித்து கிழிச்சார், சமயம் சொல்லணும், சமயம் அடித்தார், சமயம் ஒரு நல்ல நாக்குன்னு சொல்லலாம். ஒரு இவர் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், இந்தியன் டீமில் செலக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியில் அடித்தார் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு ரோஹித் சர்மா இல்லாமல் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடினாரு வச்சுக்கலாம். அவரோட ஹோம் டவுனே மும்பை தான். ஸோ அவர் ஒரு மும்பை அவரோட ஓன் சிட்டி. ஸோ நம்ம ஓன் சிட்டிக்காக ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடித்தார்னு வச்சுக்கலாம். ஸோ அவரோட சுயநலத்துக்காக அடித்தார்னு வச்சுக்கலாம். ஸோ அவரோட ஃப்ரான்ச்சைஸ்க்கு உண்மையாக இருந்தார், அது மட்டும்தான், இதெல்லாம் விட்டுருங்க. ஃப்ரான்ச்சைஸ்க்கு உண்மையாக இருந்தார், ஃப்ரான்ச்சைஸ்க்கு அடித்தார், அவ்வளோதான். ஸோ பின்னாடி வந்த குருணால் பாண்டியாவும் அவுட் ஆகிட்டார். ஸோ யுஸ்வேந்தர் சகல் பாலில் நேற்று அந்த பக்கம் பவுலிங்கை பார்த்தீங்கன்னா கிறிஸ் மோரிஸ் விக்கெட் எடுத்தார். ஸோ அதுக்கப்புறம் இவர் தாங்க விக்கெட் எடுத்தார். யுஸ்வேந்தர் சகல் ரெண்டு விக்கெட் எடுத்தார், பட் கொஞ்சம் ஸ்லைட்லி எக்ஸ்பென்சிவ் தான் யுஸ்வேந்தர் சகல். ஸோ டேல் ஸ்டேன் பழைய மாதிரி தாங்க, பழைய டேல் ஸ்டேன்லாம் அவ்வளோதாங்க, மும்பையெல்லாம் அழகாக தோற்றுருப்பாங்க, இங்கே கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ டேல் ஸ்டேனோட ஃபார்ம் பட் ஆர்சிபிக்கு ஒரு பெரிய இடிக்குதுன்னு சொல்லலாம். ஸோ நீ இஸ்ரோ உடானாவை எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அவருக்கு பதிலாக. ஸோ இஸ்ரோ உடானாவை எடுத்துகிட்டு வரேன். ஸோ மும்பை பக்கம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு சேஞ்ச் வந்து கிறிஸ் லின் உள்ளே கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன இருந்தால் அடுத்த மேட்ச் கிறிஸ் லின் உள்ளே கொண்டு வாங்க. இப்போது பேட்டிங்கோட சூரியகுமார் இல்லைனா கொலாப்ஸ் ஆகிருக்குங்க, ஏன்னா விக்கெட் போயிட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் இவர் வந்து அடிச்சு கொடுத்தாரு, ஹார்திக் பாண்டியாவோட நாக் வந்துட்டு ஒரு க்ரூஷியல் நாக் அந்த சைடுன்னு சொல்லலாம், கென் பொலாட் ஒரு நாள். ஸோ இப்படி ஒரு நல்ல சேஸ் ஃப்ரை ஃப்ரம் மும்பை இந்தியன்ஸ். ஸோ மும்பை இந்தியன்ஸ் ஆகட்டும், ஆர்சிபி ஆகட்டும், நேற்று மேட்ச்சில் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணாங்க அவங்களோட அந்த கம்பேக். அந்த கம்பேக்னு சொல்கிறது தான் லாஸ்ட் மேட்ச் தோட்டாங்க, அந்த கம்பேக்னு சொல்லலாம். இந்த இடத்துல அவங்க ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க, அந்த பும்ரா அந்த ஸ்விங், மோஸ்ட்லி நேற்று வந்து நேற்று ஒரு ஸ்டார்ட் போட்டிருந்தாங்க. நேற்று மும்பை பேசர்ஸ் வந்துட்டு எடுத்த விக்கெட் ஃபுல்லாக ஷார்ட் பால் போட்டு எடுத்திருந்தாங்க. கொஞ்சம் ஷார்ட் பால்லாம் பவுன்சருக்கு கொஞ்சம் கீழே வரும், இந்த அளவுக்கு வரும். ஸோ ஷார்ட் பால் போட்டு விக்கெட் எடுத்திருந்தாங்க, அதெல்லாம் டிஃபென்ஸ் ஆகிட்டலாம் இல்லை புஷ் பண்ணிருக்கலாம் பால. ஸோ எல்லாம் தூக்கி தூக்கி அடிச்சு அவுட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் ரீசன் எதுக்கு இவங்க தோத்தாங்க, எதுக்கு இவங்க ஜெயிச்சாங்கன்னு சொல்கிறது. ஸோ நம்ம இப்போ நம்ம பேச போகிறது தேவ்தத் படிக்கல் பற்றி. ஸோ தேவ்தத் படிக்கல் ஒரு எக்ஸ்ட்ராடினரி நாக். ஸோ அவருக்கு தேவையான நாக், அவர் இந்த வேலைக்கு நான் எக்ஸ்பெக்டே பண்ணலைங்க, அவர் சிறுவன் வந்து அடிப்பாருன்னு நான் பத்தி பிடிச்சதில் டீமில் இருப்பாருன்னு நினச்சேன். பட் எடுத்துகிட்டு வந்தாங்க இவர, எக்ஸலண்ட்டாக விளாண்டு கொடுத்தாரு. ஸோ இந்த இடத்துல விராட் கோலி, ஏபிடி இந்த மாதிரி அவுட் ஆக ஆக இவர் வந்துட்டு நின்று ஆடி கொடுத்தாரு. ஸோ இவர் தான் நம்ம அதிரடி மன்னன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதிரடி மன்னன்னா இந்த செக்மெண்ட் பேர் அதிரடி மன்னன் ஆஃப் த மேட்ச், அதாவது அதிரடி ஆடினார். ஸோ இவர் தான் அதிரடி மன்னன் ஆஃப் த மேட்ச். ஸோ ஒரு பக்கம் விக்கெட் போயிட்டே இருந்துச்சு, பட் இவர் ஒரு அந்த இன்னிங்ஸ் செம்மையாக இருந்துச்சுங்க. இவர் 6-4 ட்ரீட் பண்ணல, கேப்பாக பார்த்தாரு, தட்டி விட்டார் 4 ரன்ஸ். அந்த அச்சு ஒரு ஷார்ட் இப்படி அடித்தார், எனக்கு இவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஷார்ட்ஸ் என்ன தெரியுங்களா, ஒரு ஷார்ட் இப்படி அடித்தார் அப்படி பின்னாடி திருப்பி விட்டார், அந்த ஷார்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இவர்கிட்ட. ஸோ இவர் தான் நம்மளோட அதிரடி மன்னன் ஆஃப் த டேன்னு சொல்லலாம். ஸோ தேவ்தத் படிக்கல் எக்ஸலண்ட் ஒர்க், அவரோட ஆர்சிபி டீமுக்காக அழகாக விளையாண்டுருக்காரு. ஸோ வேறு யாராவது சப்போர்ட் வேணும், தேவ்தத் படிக்கல் மட்டும் அடிக்க முடியாது, வேறு யாரும் சப்போர்ட் இருந்தால் ஆர்சிபி அழகாக ஜெயிக்கலாம். குமார் யாதவ் எக்ஸலண்ட் நாக், இதை பற்றி தான் நான் தனியாக பேசலான்ட்டுருந்தேன். சூரியகுமார் யாதவ் ஒரு எக்ஸலண்ட் நாக் அடித்தார், வந்துட்டு இந்தியன் டீமில் இடம் பெறலங்கிறது அவருக்கு ஒரு வருத்தம், ஃபேன்ஸுக்கு ஒரு வருத்தம்.
ஸோ நானே ரொம்ப இதாக பட்டேன், ஏன்னா ஏன் இது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்திய டீமில் யார் ட்ராப் பண்ணிட்டு வேறு எடுப்பாங்க? கரண்ட் இந்திய டீம்ஸ் பெஸ்ட் இந்திய டீம்னு சொல்லலாம், இது வரைக்கும் இது பண்ணதில்லை. ஸோ யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, ஸோ இது பண்ணுறாங்க. பட் சூரியகுமார் யாதவ், விஷான் கிஷன் இந்த மாதிரி பிளேஸ்க்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும். ஸோ சூரியகுமார் யாதவை பற்றி பேசணும்னா அந்த ஒரு இதிலே ஆடினார். நேற்று வந்துட்டு கோலிக்கும் அவருக்கும் ஒரு சின்ன வாய்க்கா தகராறு வந்துச்சு. ஸோ அது என்ன இன்னும் புரியல. ஸோ நான் வந்துட்டு அதை சாரி வெப்சைட்ஸ் எல்லாம் பார்த்து உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவை போடுறேன். ஸோ நேற்று அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு ஒரு சண்டை மாதிரி வந்துச்சு, என்னன்னு தெரில இன்னும் இது வரைக்கும். ஸோ சூரியகுமார் யாதவ் தான் நம்மளோட சேஞ்சர், கேம் சேஞ்சர் ஆஃப் த மேட்ச்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது நம்ம பும்ராவை பற்றி பேச போகிறோம். பும் பும். ஸோ ஜஸ்பிரீத் பும்ராவை பற்றி பேசணும்னா இவர் தாங்க மாசு ஸ்டேட்மெண்ட்டில் ஜஸ்பிரீத் பும்ராவை தான் பேச போகிறோம். ஸோ ஜஸ்மித் பும்ரா 100வது விக்கெட். அந்த விக்கெட் எனக்கு தெரியுமா இவருக்கு என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 199வது T20 விக்கெட், 99வது ஐபிஎல் விக்கெட். ஓகேங்களா, இப்படி இருந்திருக்காரு. இப்படி இருந்தவர் விராட் கோலி விக்கெட் மூலமாக 200வது T20 விக்கெட், 100வது ஐபிஎல் விக்கெட், ஒரே இதில் ரெண்டுமே வந்திருக்கு. ஸோ எக்ஸலண்ட் ஃப்ரம் ஜஸ்மித் பும்ரா. ஸோ இது மூலயமா தெரியுது மற்ற T20லாம் அவர் வந்துட்டு 100 விக்கெட், இதில் வந்துட்டு 102 விக்கெட் இப்போதைக்கு எடுத்திருக்காரு ஐபிஎல்ல. ஸோ அவரோட கேரியரில் 202வது விக்கெட் எடுத்தார் நேற்று. ஸோ 202 விக்கெட்டுகளை எடுத்துள்ளார் ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ அப்புறம் ஜஸ்பிரீத் பும்ரா விராட் கோலி விக்கெட் ஃபஸ்ட் விக்கெட்டும் அவர் தான், லாஸ்ட் விக்கெட்டும் அவர், சாரி 100th விக்கெட்டும் அவர் தான். ஸோ ஜஸ்பிரீத் பும்ரா இதை வந்துட்டு அவர் என்ன வேணால் பண்ணிக்கிறார், பட் செலிப்ரேஷனே பண்ணாமல் காமாக இருந்தார். ஸோ சும்மா மட்டும் தான் காட்டினார். ஸோ ஜஸ்பிரீத் பும்ரா எக்ஸலண்ட்டுங்க. எனக்கு பர்சனலாக பிடிச்ச ஒரு பிளேயர்னு சொன்னால் ஜஸ்பிரீத் பும்ரா. அவரோட கேரக்டர் ஆகட்டும், ஸோ எனக்கு யாரையுமே அந்த புண்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டார். இப்போ விராட் கோலியாவது ஏதாவது சும்மா சண்டை போடுவார் அந்த மாதிரி பண்ணுவார், பட் ஜஸ்பிரீத் பும்ரா ஃபார்ம் கிரியேச்சருங்க. விக்கெட் எடுத்தாலும் ஒன்றா இப்போ நிற்பார், இல்லை ஏதாவது சும்மா ஆக்ஷன் பண்ணுவார், பட் ஆப்போசிட்டில் இருக்காங்களே ஹர்ட் பண்ணுற மாதிரி எதுவும் பண்ண மாட்டார் ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் விராட் கோலியை வந்துட்டு கெஸ்டிக் வில்லியம்ஸ் பண்ணார் பாருங்களேன், அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டார். ஸோ கெஸ்டிக் வில்லியம்ஸ் தெரியும் உங்களுக்கு, வெஸ்ட் இண்டீஸில் என்ன நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஜஸ்பிரீத் பும்ரா எதுவும் பண்ண மாட்டார், அதனாலே எனக்கு அது காம் கிரியேச்சர் அவர். ஸோ அவரை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஜஸ்பிரீத் பும்ரா இஸ் வெரி வெரி குட், என்ன சொல்கிறேன், குட் பவுலர், குட் ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னும் நிறையா வீடியோ வருது கைஸ். ஸோ ஐபிஎல் 2020 சம்மந்தப்பட்டது, ஸோ எக்ஸ் கிரிக்கெட்டிங் ஃபேக்ட்ஸ் சம்மந்தப்பட்டது, ஆஸ்திரேலியா இந்தியா சீரீஸ் அது சம்மந்தப்பட்டது. ஸோ நிறையா விளக்கங்கள் கேள்விகளுக்கெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு கமெண்ட்டை செலக்ட் பண்ணுவோம். ஸோ இனிமேல் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க, உங்கள் கமெண்ட்டை செலக்ட் பண்ணி நாங்கள் அதுக்கான ஒரு வீடியோ போடுவோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா அப்போ சொல்லுங்கள், நான் அது ஒரு வீடியோவை எடுத்து போடுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். நம்ம வித்தமாக வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கேசிடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.